நவம்பர் மாதம் 8ஆம் திகதி அதாவது இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடும் பிரசித்தி பெற்ற கணக்கீட்டு மற்றும் பொருளியல் ஆசிரியர் இம்திஹான் ஜலீல் அவர்களை சிறப்பிக்கும் முகமாக டி டவுன் ஸ்டுடியோ மற்றும் டி டவுன் மீம்ஸ் இணைந்து ஏற்பாடு செய்த இம்திஹான் ஜலீல் பிறந்த நாள் சிறப்பு கவிதை போட்டி முடிவுகள் இதோ 10ஆம் இடம் ஆறுதல் பரிசு ஃபாத்திமா அஃப்ரா மனிதம் என்ற மகத்துவம் பிறப்பில் எவருக்கும் பெருமை இல்லை இறப்பில் மனிதம் சேர்வதே பெருமை சிறப்புக்கள் தாமே வராது நேர்மை வரச் செய்யும் என்பதே வரலாற்றுண்மை நீ எதுவாக இருக்கின்றாய் மதங்களாக இருப்பதை விட மனிதனாயிரு மதங்கள் கடந்து செல்லும் மனிதம் மட்டுமே கரையேற்றும் கண்ணுக்கு தெரிந்த மனிதனை மதியாத நீ கண்ணுக்கு தெரியாத கடவுளை மதித்து பயனேதும் உண்டோ மானிடா விலை கொடுத்து வாங்க முடியாத வரிசையில் மனிதமும் ஒன்றென அறிந்து கொள் மனிதத்தை வாடகைக்கு தேடும் கூட்டத்தில் இன்று என்ன விலை பேரம் பேசுகிறார்கள் மனிதத்தின் மகத்துவத்தை அறியாது நவீனம் ஓடிக்கொண்டிருக்கின்றது சந்தையில் வாங்கும் பொருள் அல்ல மனிதம் சிந்தையில் எப்போதும் இருக்க வேண்டிய ஒன்று மனிதம் கடனாக கொடுப்பதுமல்ல கடமைக்கு புரிவதுமல்ல மாற்றம் என்ற ஒன்றை தவிர மற்ற அனைத்தும் மாறிக்கொண்டே செல்கிறது மனிதம் உட்பட மாற்றத்தை பிறரில் எதிர்பார்க்காதே நம்மில் ஆரம்பமாகட்டும் மனிதம் தளிரட்டும் உரிமைகள் விதையாக மானுடம் மலரட்டும் சிறு புன்னகை மலராக 9ஆம் இடம் ஆறுதல் பரிசு சா நிபோஜா மனிதம் என்ற மகத்துவம் அதீத சக்தி மிகுந்தது அகிலம் அவ்வகிலத்தை ஆள்வது மனிதம் நாளை என்பது நிச்சயமில்லா நம் வாழ்வில் உள்ளவரை நிலைக்க வேண்டியது மனிதம் என்ற மகத்துவம் நாளை என்பது நிச்சயமில்லா நம் வாழ்வில் உள்ளவரை நிலைக்க வேண்டியது மனிதம் என்ற மகத்துவம் பருவமழை கொட்டிடவும் செந்நிலம் விளைந்திடவும் பசிபஞ்சம் போக்கிடவும் ஏழைப்பண பேதமின்றி எல்லோர் வயிறு நிறைந்திடவும் மனிதம் ஒன்றே மகத்தானது எல்லோர் வயிறு நிறைந்திடவும் மனிதம் ஒன்றே மகத்தானது தாளாட்ட தாயில்லை தட்டி கொடுக்க தந்தையில்லை தோல் கொடுக்க தோழனில்லை உயிர் வாழ வழியும் இல்லை என்றே வீழ்ந்திடும் முனை வாழ்விக்க மகத்தான மனிதம் போதும் என்றே வீழ்ந்திடும் முனை வாழ்விக்க மகத்தான மனிதம் போதும் மானிடனே விழித்தழு மனந்தனில் மனிதத்தை விதைத்தழு மனிதத்துடன் நீ வாழ்ந்தால் மரணத்தையும் ஜெயித்து வாழ்ந்திடுவாய் அழியாத நினை வலைகளாய் மனித மனங்களிலே மரணத்தையும் ஜெயித்து வாழ்ந்திடுவாய் அழியாத நினை வலைகளாய் மனித மனங்களிலே சாதி மத பேதமில்லை இன வேறுபாடும் இங்கில்லை கோரத்தாண்டவன் கொரோனாவின் பிடியில் மகத்தானது மனிதம் ஒன்றே நம்முயிரை காத்திடும் வழியில் மகத்தானது மனிதம் ஒன்றே நம்முயிரை காத்திடும் வழியில் சிறுபுள்ளை கிள்ளி எறிந்தாற்போல் அல்லாது பெருமலை சரிந்து விழுந்தாற்போல் உன் மரணம் இருக்க நீ சாதனை படைக்க தேவையில்லை மனிதத்துடன் வாழ்ந்து நான்கு மனிதனை மதித்தாற் போதும் 400 ஆண்டுகாலம் சரித்திரம் பேசும் உன்னை 400 ஆண்டுகாலம் சரித்திரம் பேசும் உன்னை மனிதா மனிதத்துடன் மனிதனாக வாழ்ந்து பார் உன்னையே உனக்கு பிடிக்க ஊரெல்லாம் உன்னை போற்று மாமனிதனாய் வாழ்ந்துடுவாய் மனிதம் என்ற மகத்துவத்துடன் மாமனிதனாய் வாழ்ந்துடுவாய் மனிதம் என்ற மகத்துவத்துடன் 8ஆம் இடம் ஆறுதல் பரிசு சச்சிதானந்தமூர்த்தி சாய் ஜனனி செந்தமிழ் வணக்கங்களுடன் என் கவியினை தொடர்கின்றேன் மனிதம் என்ற மகத்துவம்
புதுமைகள் புலருகின்ற நவீனங்களும் பழமைகள் பேணுகின்ற உயர்வுகளும் கடமைகள் மதிக்கின்ற உணர்வுகளும் என்றோ இமைவிட்டு கடந்தனவே. மனம் நிறைந்த சோகங்களும் மனம் கனக்கும் வழிகளும் மலர முடியாத மொட்டுக்களாகி மரணித்தே போகின்றன மண்ணிலே. வேதனைகள் துறந்து சாதனைகள் படைத்திட வீரியம் பெற்ற புதுமை பெண்கள் காமுகர்களின் கோரப்புடியின் வன்புணர்வினால் விதியோடு போராடி மதிசோர்ந்து பரிதவித்தே தலையறுத்து கொள்கின்றதே. உன்னதமான காதல்களின் நிலைமைகள் உயர் தொழில்நுட்பத்தின் விபரீதங்களினால் உருக்குலைந்து காமத்தின் மோகத்தினுள் உழன்று கல்லறைந்து கொள்கின்றனவே. பவித்திரமான அன்பின் பந்தங்களும் பகட்டான பணக்கற்றைகளின் இச்சையினால் போலிச் சிரிப்புடன் எக்காலமிடுகின்றனவே. வம்சங்களின் விலாசங்களாக பிரிந்து நிற்கின்ற விருட்சங்கள் யாவும் முதியோர் இல்லங்களிலே தேடுவாரற்று ஒடுங்கி கிடக்கின்றனவே. பார்போற்றிட தலை நிமிரச் செய்யும் கல்வி கதவுகள் தொடுதிரைகளுள் முடங்கியதனால் எட்டா கனிகளாகியே ஏங்கி கிடக்கின்றனவே. சுத்தமான காற்றினை சுதந்திரமாக சுவாசித்திட எண்ணியவர்கள் யாவரும் செயற்கை சுவாசத்தின் பிடியில் மரணிக்க போராடுகின்றனரே. அதர்மம் தர்மத்தினை வெல்கின்றது, அநீதி நீதியினை காவு கொடுக்கின்றது, அநியாயங்கள் நியாயங்களை புதைக்கின்றது, போலிகள் சத்தியங்களை சாடுகின்றது. எனில் மாண்புடன் மிளிரும் மனிதம்தான் எங்கே தொலைந்து கிடக்கின்றதோ? சத்தியங்களின் சாட்சிகளாக தர்மங்களின் உரைகற்களாக என்று நாம் மாற்றம் பெறுகின்றோமோ அன்று அனைவரின் மனிதமும் மகத்துவம் பெற்றிடும். எம்விடியல்கள் யாவும் மயிற்கற்களாக மிளிர்ந்திடும். மனதால் இணைந்து மாற்றத்தினை வரவேற்று மனிதத்தின் மகத்துவம் போற்றி அதன் மாண்பினை காத்திடுவோமே. நன்றி. ஏழாம் இடம் ஆறுதல் பரிசு ராஷிதா ஃபர்ஹா. தேவை இல்லை.
பக்கம் மலையும் பொலிந்தாவேர்தான் இங்கு பூக்குமா வேற்றுமை எதுதான் நடந்திடும் அழிவு பல வாய்ப்புகளும் வறந்திடும் பாவா உறவே ஒன்றாய் வாழ்ந்திடலாம் இனவேரங்கள் பேதைகளுக்கு அறிவாயும் ஓர் மனிதனாய் நீயும் வாழ அதுவே போலும் மனிதா மனிதா மாய உலகிதுவே அதை நீ ஆறாம் இடம் ஆறுதல் பரிசு தனுஷா ராஜேந்திரம் யாரோ ஒருவரால் யாரோ ஒருவராக விதைக்கப்படுகின்றோம் யாரோ ஒருவரால் யாரோ ஒருவராக புதைக்கப்படுகின்றோம் மலர்கள் நிறைந்த பூங்காவை நட்சத்திரங்கள் நிறைந்த வானத்தை ரசிக்கின்றோம் பல வண்ணங்களை பல வடிவங்களை ரசிக்க பிடித்த நமக்கு நம்மை போலவே உயிரும் உடலும் கொண்ட மனிதனை மனிதனாய் ஏற்க தெரியவில்லை பிறப்பு தொடக்கம் இறப்பு வரையான பயணத்தில் எத்தனை வேறுபாடு ஒரே போல் இருப்பவர்கள் பெரும்பான்மை என்றால் அடக்குபவர்களாக வளர்க்கப்படுகிறார்கள் சிறுபான்மையாக இருந்தால் அடங்குபவர்களாக வளர்க்கப்படுகிறார்கள் ஏதோ ஒரு புள்ளியில் கல்வி எனும் மகத்துவம் நம்முள் நுழையும் போது சமத்துவம் பிறக்கத் தொடங்கும் போராட்டங்கள் மரணங்கள் தியாகங்கள் என எண்ணற்றவை சமத்துவம் கோரி உருவாகின்றன கனவுகளையும் மேக்கங்களையும் நாளாந்தம் கடக்க நேரிடும் இழப்புக்களையும் மரணங்களையும் நாளாந்தம் பழக சகிக்க நேரிடும் சமத்துவம் என்ற ஏக்கம் தீரா தாகம் ஆனால் விழிப்புணர்வு என்பது ஏற்படுத்த வேண்டிய தாக்கம் நமக்காக நமக்கான நாளைக்காக இன்றைய உன்னை இழப்பது தவறு அறிவாய் அன்பாய் கேட்போம் அழிவை மட்டும் இனி கேட்காமல் இருப்போம் பணக்காரனாக இன மத வெறியனாக அரசனாக அடிமையாக யாராக இருக்கட்டும் நாம் கடந்த இவ்விரண்டாண்டும் நமக்கு கற்றுத்தந்தது மனிதத்தை கடைசி மண்ணும் சுவாசமும் கேள்விக்குறியாக்கப்பட்ட இவ்வுலகில் துரோகம் துவேசம் போராட்டம் என்ற வார்த்தைகளை மறந்து சமாதானம் என்ற மனிதாபிமானத்தை வித்திட்டு வளர்ப்போம் இனி வரும் நாளுக்கு சமாதானமே தாகம் நான் என்ற அகங்காரம் அழிந்து நாம் என்ற அன்பதிகாரம் தொடர அன்பும் அமைதியும் அகிலம் காக்க அன்பும் அமைதியும் அகிலம் காக்க சமாதானமே தாகம் சமாதானமே தாகம் ஐந்தாம் இடம் ஆறுதல் பரிசு காரைத்தீவு துசி மனிதம் என்ற மகத்துவம் அன்பின் தொல்லையால் மனம் கலங்குற்று காதலின் எல்லையாம் காமத்தில் சிக்குற்று கூண்டில் சிறைப்பட்ட சின்ன குயில் போல வெளியேற வழியறியாமல் தவிக்கும் பாவையிடம் ஆண்மையின் மேன்மையை அதிகாரமாய் பிதைத்து பாவையின் உடலில் பாவத்தை பதிவாயேற்றி மேனி மோகத்தால் உன் இளந்தேகம் கொண்ட தாபத்தில் தனித்த பின்னே மலரினுள் மொட்டொன்று மௌனமாக கற்கொன்று நியதியால் உருவாகும் நீ விதைத்த ஆண்பாவம் பூமியில் வாழவென்று தசமாத தவக்காலம் நிறைவுற்று தவழ்ந்து வெளிவந்த குமிழியை பத்து நிலவு மறையும் முன்னே முத்து போல உதிர்த்த பூமி சொத்துணை இந்த மண்ணில் சிந்தை கொண்டு பந்தமேற்று தத்தெடுக்க யாருமின்றே அநாதையனும் நாமமிட்டு அநாதரவாக பிஞ்சுனை மண்ணில் வீசியறியும் கல்லஞ்சு பால்கிறது நாரைகள் தூங்கியலும் இரண்டு நிமிட நேர வெப்பம் தணிக்கும் அற்ப சுவத்திற்காக எப்பாவும் செய்யாத இளம் சிசுவின் ஆயுளை அளிப்பது நியாயம் அன்று
மண்ணுக்கு பெருமை மானிடனே மனிதம், பெண்ணுக்கு பெருமை பெண்ணியம் காப்பது. ஆண்மையும் பெண்மையும் ஆண்டவனின் மகிமை, அதை உணர்ந்து கொண்டால் என்றும் அழியாது அடுத்த தலைமுறை. நன்றி. நான்காம் இடம் ஆறுதல் பரிசு யோகரத்தினம் கார்த்தீபன். மனிதம் என்ற மகத்துவம். பசித்தவன் வயிற்றை நிரப்பும் மதுரம் மனிதம். படிப்பவன் கல்வியை ஊக்கும் உதிரம் மனிதம். விழிப்பவன் வாழ்வை நிமிர்த்தும் விவேகம் மனிதம். விளையும் பயிரை வருடும் தியாகம் மனிதம். குனிந்தவன் முதுகை தழுவும் புதினம் மனிதம். குவளையத்தின் கதவை திறக்கும் சதிரம் மனிதம். வணக்கம். அனைத்து உள்ளங்களுக்கும் காலை வணக்கம். வவுனியாவிலிருந்து யோகரத்தினம் கார்த்தீபன். நேர்குரல் ஒலிப்பதிவுக்கான நேரம். கவிதை தலைப்பு மனிதம் என்ற மகத்துவம். பசித்தவன் வயிற்றை நிரப்பும் மதுரம் மனிதம். படிப்பவன் கல்வியை ஊக்கும் உதிரம் மனிதம். விழிப்பவன் வாழ்வை நிமிர்த்தும் விவேகம் மனிதம். விளையும் பயிரை வருடும் தியாகம் மனிதம். குனிந்தவன் முதுகை தழுவும் புதினம் மனிதம். குவளையத்தின் கதவை திறக்கும் சதிரம் மனிதம். விழித்தவன் குருதியை துடைக்கும் இதயம் மனிதம். விடியல் பிறையை அழைக்கும் உதயம் மனிதம். குடிசை வீட்டில் அடுப்பை மூட்டுவது மனிதம். குழந்தைகள் மனதில் சிரிப்பை ஊட்டுவது மனிதம். வறுமை காற்றின் புனிதம் கோர்ப்பது மனிதம். வளரும் வயதில் பிணியை தீர்ப்பது மனிதம். விழுந்தவன் நெஞ்சை தூக்கி நிமிர்த்துவது மனிதம். அழுதவன் கண்ணீரை இனிப்பாக்கும் ஔடதம் மனிதம். அகிலம் முழுவதும் மறைதலின் மகத்துவம் மனிதம். இத்தனை நாள் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த ஆசிரியர் இம்திஹான் ஜலீல் பிறந்த நாள் சிறப்பு கவிதை போட்டியின் முதல் மூன்று வெற்றியாளர்கள் இதோ. மூன்றாம் இடம் சிவபாலன் கற்பஹாசினி. அனைவருக்கும் வணக்கம். மனிதம் என்ற மகத்துவம். அள்ளி கொடுக்கும் நல்லவர் கைகளில் அடுத்தவர் துயரம் துடைப்பவர் மனதினில். அள்ளி கொடுக்கும் நல்லவர் கைகளில் அடுத்தவர் துயரம் துடைப்பவர் மனதினில். கள்ளம் கபடமில்லா நெஞ்சினில் கருணை உள்ளவர் வடிவில். கள்ளம் கபடமில்லா நெஞ்சினில் கருணை உள்ளவர் வடிவில். மனிதம் மகத்துவமாகிறது. ஊனமுற்றோருக்கு உதவிடும் மனதினில் உழைக்கும் கரங்களின் வியர்வை துளிகளில். ஊனமுற்றோருக்கு உதவிடும் மனதினில் உழைக்கும் கரங்களின் வியர்வை துளிகளில். தான தர்மம் செய்பவர் உள்ளத்தில் தன்னலமில்லா மனிதர் வடிவில். தான தர்மம் செய்பவர் உள்ளத்தில் தன்னலமில்லா மனிதர் வடிவில். மனிதம் மகத்துவமாகிறது. கண்ணீர் துளிகளை துடைப்பவர் கைகளில் கடமையை கண்ணென கருதும் நெஞ்சினில். கண்ணீர் துளிகளை துடைப்பவர் கைகளில் கடமையை கண்ணென கருதும் நெஞ்சினில். மண்ணுயிர் யாவும் மதிக்கும் பண்பினில் மற்றவர்காக வாழும் குணங்களில். மண்ணுயிர் யாவும் மதிக்கும் பண்பினில் மற்றவர்காக வாழும் குணங்களில். மனிதம் மகத்துவமாகிறது. பிள்ளையை சுமக்கும் அன்னை வயிற்றில் பேணி வளர்க்கும் தந்தை உழைப்பில். பிள்ளையை சுமக்கும் அன்னை வயிற்றில் பேணி வளர்க்கும் தந்தை உழைப்பில். கல்வி கற்கும் ஆசானிடத்தில் கருணை படைத்த மருத்துவர் மனதில். கல்வி கற்பிக்கும் ஆசானிடத்தில் கருணை படைத்த மருத்துவர் மனதில். மனிதம் மகத்துவமாகிறது. நாட்டை காக்கும் வீரர்கள் படையில் நல்வழி காட்டும் பெரியோர் உரையில்.
நாட்டை காக்கும் வீரர்கள் படையில் நல் வழி காட்டும் பெரியோர் உரையில் பாட்டாளி மக்களின் பாங்கான உழைப்பில் பண்புடன் வாழும் பெண்களின் வடிவில் பாட்டாளி மக்களின் பாங்கான உழைப்பில் பண்புடன் வாழும் பெண்களின் வடிவில் மனிதம் மகத்துவமாகிறது கடமையை செய்யும் காவலர் வீரத்தில் கவிதை எழுதும் பாவலர் எழுத்தில் கடமையை செய்யும் காவலர் வீரத்தில் கவிதை எழுதும் பாவலர் எழுத்தில் மடமையை போக்கும் மகான்கள் சொல்லில் மக்களை காக்கும் தலைவன் வடிவில் மடமையை போக்கும் மகான்கள் சொல்லில் மக்களை காக்கும் தலைவன் வடிவில் மனிதம் மகத்துவமாகிறது இத்தனை பேர்களில் மனிதம் வாழும் என்றுமே மனிதம் உலகையே ஆளும் இத்தனை பேர்களில் மனிதம் வாழும் என்றுமே மனிதம் உலகையே ஆளும் சத்தியம் மிக்க மனிதர் வடிவில் தர்மம் காக்கும் நல்லவர் வடிவில் சத்தியம் மிக்க மனிதர் வடிவில் தர்மம் காக்கும் நல்லவர் வடிவில் மனிதம் மகத்துவமாகிறது மனிதம் மகத்துவமாகிறது நன்றி இரண்டாம் இடம் மேரி மெக்டலின் ஜேக் கெனடி வணக்கம் மனிதம் என்ற மகத்துவம் இளங்காலை ஒளிபடர இருளகன்றே விடியும் இறையருளால் புதுநாளும் இன்பமென புலரும் வளங்கொழிக்கும் வயல்களிலே வரும் உழவர் கூட்டம் வாழுகின்ற வழி தேடி வான்கதவை நோக்கும் குளமதிலே புனல் பொங்கி குதித்தோடி பாயும் கொடுக்கின்ற மலை கரத்தில் கோடி கதிர் நீளும் உளம் நிறைந்து வரியோர்க்கும் அடையெனவே வழங்கும் உயிர் கொடுத்து காப்பவர்கள் உழைக்கின்ற தேசம் இல்லறத்தில் உறவுகளை இன்பமுடன் பேணி இன்னமுது படைத்திடவே ஏற்றமுறும் வீடு தொல்லைகளை சுகமாக தோளினிலே ஏற்று போற்றிடாது முன்னேற தோள் கொடுக்கும் தலைவன் இல்லாமை வந்திடினும் இல்லாளின் மனமும் இறப்போரின் மடிநிறைய இந்திடவே மகிழும் நல்லுள்ளம் கொண்டோரை நன்றியுடன் நினைக்கும் நானிலத்தில் வள்ளுவமும் நவின்றிடவே களைக்கும் தொற்று நோயும் மூச்சோடு தொடர்ந்திடவே கொல்லும் துவழுகின்ற மனிதவினம் துன்பமாலை சூட்டும் பற்றோடு மருத்துவர்கள் பணிபுரிந்து நாளும் பரிவுடனே கண்விழித்து போராடி காக்கும் பெற்றுடலின் கடமைதனை விருப்புடனே செய்யும் விலையற்ற தொழிலாளர் சேவைதனை வியக்கும் பற்றிடாத அன்பினாலே வெல்லுகின்ற மனிதம் வையகத்தில் போற்றிடவே வானதிர ஓங்கும் பேரிடரின் போதினிலே பேருதவி செய்து பிறநலமே பேணுகின்ற பேராளர் குணமும் பாரிவள்ளல் என்றிடவே பகிர்ந்தளித்து நின்று பார்ப்புகளும் தொண்டாலே பசிமறந்தே போகும் வாரிவரும் கார்போலி வறுமையற உதவும் வையகத்தில் மாமனிதர் மாண்புதனை ஏற்றும் தேசிகரே எண்ணையூற்றி தீண்டுவது போல தீதகற்றி இவ்வுலகில் திண்ணமுடன் வாழும் முதலாம் இடம் மாத்தலை கமால் சமாதானம் சமாதானமே மேலானதாகும் நல்லுறவை நாம் வளர்த்திடவே நாட்டில் தேவை சமாதானம் இல்லற வாழ்வு சிறந்திடவே வீட்டில் தேவை சமாதானம் அல்லல் யாவும் நீங்கிவிடில் அகத்தில் நிலைக்கும் சமாதானம்
வல்லமை பெற்று உயர்வடைய வேண்டும் என்றும் சமாதானம். நல்லுறவை நாம் வளர்த்திடவே நாட்டில் தேவை சமாதானம். இல்லற வாழ்வு சிறந்திடவே வீட்டில் தேவை சமாதானம். அல்லல் யாவும் நீங்கி விடில் அகத்தில் நிலைக்கும் சமாதானம். வல்லமை பெற்று உயர்வடைய வேண்டும் என்றும் சமாதானம். அமானுஷ்யங்கள் அழிந்தித்தால் அகிலத்தில் ஓங்கும் சமாதானம். இமானுவல் இன்பராசா இதரீஸ் இந்துநிலும் தேடும் சமுக்கு சாத்தியமாகும் சமாதானம். விமானங்கள் பட்சிகள் பறக்கும் விண்ணிலும் பெரிது சமாதானம். அமானுஷ்யங்கள் அழிந்திட்டால் அகிலத்தில் ஓங்கும் சமாதானம். இமானுவல் இன்பராசா இதரீஸ் இந்துநிலும் தேடும் சமாதானம். சமாளிக்கின்ற நுண்ணறிவுக்கு சாத்தியமாகும் சமாதானம். விமானங்கள் பட்சிகள் பறக்கும் விண்ணிலும் பெரிது சமாதானம். அர்த்தமுள்ள நல்வாழ்வுக்கு அடிப்படையாகும் சமாதானம். அர்ப்பணித்து நாம் வாழ்ந்தாலே அழகாய் மலரும் சமாதானம். விருப்பமுடனே விட்டு கொடுத்தால் விடியும் விரைவில் சமாதானம். கர்ப்பத்தில் வளரும் சிசுவுக்கும் கற்பிப்போம் நாம் சமாதானம். அர்த்தமுள்ள நல்வாழ்வுக்கு அடிப்படையாகும் சமாதானம். அர்ப்பணித்து நாம் வாழ்ந்தாலே அழகாய் மலரும் சமாதானம். விருப்பமுடனே விட்டு கொடுத்தால் விடியும் விரைவில் சமாதானம். கர்ப்பத்தில் வளரும் சிசுவுக்கும் கற்பிப்போம் நாம் சமாதானம். சமாதானமே மேலான தாகம், சாதிக்க தேவை விவேகம். சமாதான வேட்கையோடு நானும் சகத்தினில் இசைப்பேன் பல ராகம். சமாதான விரும்பிகளுக்கு என்றும் சண்டையில் கிடையாது மோகம். சமாதானம் அவனுக்கு வேண்டும் அது சகவாழ்வென்னும் மழை மேகம். சமாதானமே மேலான தாகம், சாதிக்க தேவை விவேகம். சமாதான வேட்கையோடு நானும் சகத்தினில் இசைப்பேன் பல ராகம். சமாதான விரும்பிகளுக்கு என்றும் சண்டையில் கிடையாது மோகம். சமாதானம் அவனுக்கு வேண்டும் அது சகவாழ்வென்னும் மழை மேகம். சமாதானம் இல்லாத தேசம் சடுதியில் அடைந்திடும் நாசம். சமாதான பூவின் வாசம் அது சான்றோர் வாழ்வில் வீசும். சமாதானம் வேண்டி நீ பேசும் சாத்தீக பேச்சு பாபநாசம். சமாதான புறா என்றும் வாழ சகத்தோர்க்கு தேவை மெய்ப்பாசம். சமாதானம் இல்லாத தேசம் சடுதியில் அடைந்திடும் நாசம். சமாதான பூவின் வாசம் அது சான்றோர் வாழ்வில் வீசும். சமாதானம் வேண்டி நீ பேசும் சாத்தீக பேச்சு பாபநாசம். சமாதான புறா என்றும் வாழ சகத்தோர்க்கு தேவை மெய்ப்பாசம். சமாதிக்கு போகும் நாள் வரையில் சமாதான நோக்கில் உழைப்போம். இமாலய மனசு கொண்டே நாம் சமாதானத்துக்காய் அழைப்போம். சமானமாக உலகில் எதுவும் இல்லாத சமாதானத்தால் பிழைப்போம். சமாதான கனி தருகின்ற வாழைகளாய் நாம் தழைப்போம். சமாதிக்கு போகும் நாள் வரையில் சமாதான நோக்கில் உழைப்போம். இமாலய மனசு கொண்டே நாம் சமாதானத்துக்காய் அழைப்போம். சமானமாக உலகில் எதுவும் இல்லாத சமாதானத்தால் பிழைப்போம். சமாதான கனி தருகின்ற வாழைகளாய் நாம் தழைப்போம். டி டவுன் ஸ்டுடியோ மற்றும் டி டவுன் மீம்ஸ் இணைந்து வழங்கிய ஆசிரியர் இம்திஹான் ஜலீல் பிறந்தநாள் சிறப்பு கவிதை போட்டி முடிவுகளை அறிவிப்பதில் டி டவுன் ஸ்டுடியோ மற்றும் டி டவுன் மீம்ஸ் பெருமகிழ்ச்சி அடைகின்றது. போட்டியில் வெற்றியீட்டிய கவிஞர்களுக்கு டி டவுன் ஸ்டுடியோ மற்றும் டி டவுன் மீம்ஸ் தனது இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு ஏறக்குறைய 1.5 மாதங்களுக்கும் மேலாக இப்போட்டியில் நம்மோடு கைகோர்த்து போட்டிக்காக 100க்கும் மேற்பட்ட கவிதைகளை அனுப்பி வைத்த அத்தனை கவிஞர்களுக்கும் டி டவுன் மீம்ஸ் தனது அன்பு கலந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறது. மேலும் தமது வேலை பழுவுக்கு மத்தியில் இப்போட்டிக்கு நடுவர்களாக கடமையாற்றிய அன்புக்குரிய ஒளிபரப்பாளர் எழுத்தாளர் மற்றும் கவிஞர் திரு அஷ்ரப் ஷிஹாப்தீன் அவர்களுக்கும் எழுத்தாளர் பாடலாசிரியர் மற்றும் கவிஞர் திரு அக்கரையூர் அப்துல் குத்தூஸ் அவர்களுக்கும் டி டவுன் ஸ்டுடியோ மற்றும் டி டவுன் மீம்ஸ் தனது அன்பு கலந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு இப்போட்டிக்கு அனுசரணை வழங்கிய 2009 ஆம் ஆண்டு
டிஎம்ஐ ஏலவல் மாணவர்களுக்கும் தனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. அத்தோடு இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடும் நம் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய ஆசிரியர் திரு இம்திஹான் ஜலீல் அவர்களுக்கு டி டவுன் ஸ்டுடியோ மற்றும் டி டவுன் மீம்ஸ் தனது இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்நிகழ்ச்சியை இத்தோடு நிறைவு செய்கிறது. நன்றி.